எல்லாத்துக்கும் வணக்கங்க. கர்ப்பகால சர்க்கரை இன்னைக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் 6 பிரெக்னன்சியில் 1 பிரெக்னன்சி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது கர்ப்பகால சர்க்கரை, அதாவது கருத்தரிச்சதுல 28 வாரத்துக்கு அப்புறம் வர்றது, 24 28 வாரத்துக்கு அப்புறம் உண்டாகிற சர்க்கரை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறையும் அதிக உடல் இடையும். அது போக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சர்க்கரை இருந்ததுன்னா அவங்களுக்கு சந்ததியினால் சர்க்கரை இருக்கும்போது அது வரதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உணவு கட்டுப்பாடுலேயே நம்ம ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ண முடியும். அதுவே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இன்சுலின் போட வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் முறையான கட்டுப்பாடு இல்லைன்னா குழந்தைக்கும் தாய்க்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கர்ப்பகால சர்க்கரை இருக்கவங்க முறையான வாழ்க்கை முறையும் உணவு முறையும் ரெகுலரான மருத்துவ ஆலோசனையும் பெறுவது மிக மிக அவசியம். நன்றி.